லண்டன் மாநகர ஊழியம். 1853 ஆண்டு நவம்பர் மாதம் கேம்பிரிட்ஜ் ஞாயிறு பள்ளி ஐக்கிய கூட்டத்தில் பேசும்படியாக ஸ்பர்ஜன் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த கூட்டமே அவருடைய ஊழியத்தின் திருப்பு முனையாக அமைந்தது. ஸ்பர்ஜன் அந்த கூட்டத்தில் பேசின பொழுது ஜார்ஜ் கோல்ட் என்பவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். அவர் லண்டன் நியூ பார்க் ஸ்ட்ரீட் சபையின் டீக்கனான வில்லியம் ஓல்னே என்பவரின் நண்பர். லண்டனில் அந்த திருச்சபையில் சில காலங்களாக போதகர் இல்லாததினால் நல்ல ஒரு போதகரை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஜார்ஜ் கோல்ட் வில்லியம் ஓல்னே அவர்களை சந்தித்து இவ்விதமாக நியூ பார்க் ஸ்ட்ரீட் சபையின் போதகரை நியமிக்கும்படியான இந்த எதிர்பார்க்குதல் இருக்கிற வேளையில் இதை குறித்து பேசினார்கள். அவருடைய பிரசங்கத்தை குறித்தும் இந்த ஜார்ஜ் கோல்ட் அவர்கள் வில்லியம் ஓல்னே அவரிடம் மெச்சி பேசினார். வில்லியம் ஓல்னே மூலம் நியூ பார்க் ஸ்ட்ரீட் சபையினர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தங்கள் சபையில் வந்து பிரசங்கிக்க வேண்டும் என்று ஸ்பர்ஜனுக்கு கடிதம் எழுதினார்கள். ஸ்பர்ஜன் அந்த கடிதத்தை பெற்று மிகவும் ஆச்சரியப்பட்டு அவர்கள் தேடும் ஸ்பர்ஜன் தானல்ல என்றும் தான் ஒரு 19 வயதான வாலிபன் என்றும் அவர்களுக்கு மறு கடிதம் எழுதி தெரிவித்தார். ஆனால் லண்டன் சபையினர் ஸ்பர்ஜனுக்கு மறுபடியும் அவர்கள் அழைக்கும் ஸ்பர்ஜன் அவர்தான் என்றும் வேறு யாருமல்ல என்பதை உறுதிப்படுத்தி மறு கடிதம் எழுதி தெரிவித்தார்கள். அப்படியாக ஸ்பர்ஜன் 1853 டிசம்பர் மாதம் 18 தேதி ஞாயிறு அன்று அந்த லண்டன் சபையில் பிரசங்கிக்கும்படி ஒத்துக்கொண்டார். இந்த நியூ பார்க் ஸ்ட்ரீட் சபை அநேக ஆண்டுகளாக இருந்து வரும் ஒரு புகழ்பெற்ற திருச்சபை. புகழ் வாய்ந்த பிரசங்கியும் நல்ல எழுத்தாளருமான பெஞ்சமின் கீச் இந்த சபையில் அநேக ஆண்டுகள் போதகராக பணியாற்றியிருந்தார். அடுத்ததாக ஜான் கில் என்ற தேவ மனிதர் வேத சாஸ்திரத்தில் தேர்ந்தவரும் முழு வேதாகமத்திற்கு விளக்க உரை எழுதினவருமான அவரும் போதகராக இந்த சபையில் இருந்தார். இவர் 51 ஆண்டுகள் இத்திருச்சபையின் போதகராக பணியாற்றினார். அடுத்ததாக ஜான் ரிப்பன் என்ற திறமையான பிரசங்கியும் அநேகர் உபயோகப்படுத்தும் புகழ்பெற்ற பாட்டு புத்தகத்தை உருவாக்கினவருமாவர். இவர் 63 ஆண்டுகள் இத்திருச்சபையின் போதகராக இருந்து வந்தார். இவர்கள் மூவரும் பாப்டிஸ்ட் திருச்சபைகளில் மிகவும் உயர்வானவர்களாக கருதப்பட்டவர்கள். ஸ்பர்ஜன் இத்திருச்சபையில் பிரசங்கிக்கும்படியாக டிசம்பர் மாதம் 17 தேதி சனிக்கிழமை அன்று லண்டன் வந்து சேர்ந்தார். அவர் தங்கும்படி ப்ளூம்பெரி என்ற இடத்தில் இருந்த ஒரு எளிய தங்கும் விடுதியில் அவருக்கு இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த விடுதியில் மாடிக்கு செல்லும்படியான படிக்கு அருகில் ஒரு கட்டில் மாத்திரமே போடும்படியான ஒரு சிறிய அறை ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அந்த விடுதியில் அநேக வாலிபர்கள் கிராமப்புற தோற்றமளித்த ஸ்பர்ஜனை மிகவும் ஏளனமாக நோக்கி பார்த்தார்கள். அன்று இரவு சாப்பாட்டு வேளையில் இவ்வளவு பெரிய சபையில் பிரசங்கிக்க ஸ்பர்ஜன் முற்றிலும் பொருத்தமற்றவர் என்ற துணியில் ஸ்பர்ஜனிடத்தில் பேசினார்கள். அந்த விடுதி சாலையின் ஓரமாக இருந்தது. இரவில் சாலையில் சென்று கொண்டிருந்த குதிரை வண்டிகளின் இறைச்சலால் ஸ்பர்ஜன் அன்று இரவு நன்கு தூங்கவே முடியவில்லை. காலையில் எழுந்தவுடன் தனிமையான உணர்வுடன் அந்த பெரிய பட்டணத்தில் காணப்பட்டார். காலையில் ஆயத்தமாகி நியூ பார்க் ஸ்ட்ரீட் சபையின் ஆலய கட்டிடத்தை நோக்கி ஸ்பர்ஜன் நடந்தார். அந்த ஆலயம் மிக பிரம்மாண்டமான தோற்றமளிக்கும் ஒரு பெரிய கட்டிடமாயிருந்தது. அது இங்கிலாந்து தேசத்தில் பாப்டிஸ்ட் திருச்சபை கட்டிடத்தில் முக்கியமான ஒன்று. கம்பீர தோற்றமளிக்கும் அந்த கட்டிடத்திற்கு முன் எளிய ஸ்பர்ஜன் நின்றார். அதை குறித்து ஸ்பர்ஜன் ஒரு சன நேரம் அந்த கட்டிடத்தின் உயரத்தையும் அதன் அழகான வடிவமைப்பையும் கண்டு அதற்கு முன் நான் ஒன்றுமில்லை என்று அதிசயித்து நின்றேன். இவ்விதமான ஆலய கட்டிடத்தில் தொழுது கொள்ளுகிற மக்கள் நிச்சயமாய் பணக்காரர்களும் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். என்னையும் என் பிரசங்கத்தையும் ஏளனமாக பார்க்கக்கூடியவர்களாய் எண்ணக்கூடியவர்களாய் இருக்கக்கூடும் என்று எண்ணினேன். எளிய என் சபையான வாட்டர் பீச் திருச்சபை மக்களை நான் நினைத்து பார்க்கிறேன் என்று எழுதியிருக்கிறார்.
இந்த திருச்சபையில் அநேக நாட்கள் போதகர் இல்லாததினால் அநேக திறமை வாய்ந்த பிரசங்களை ஏற்கனவே அழைத்து போதகர்களாக அமர்த்தும்படி அவருடைய பிரசங்களை அவர்கள் கேட்டிருந்தார்கள். ஆனால் ஒருவரையும் இரண்டாம் முறை பிரசங்கிக்கும்படியாக அவர்கள் அழைக்கவில்லை. ஸ்பர்ஜன் அன்று பிரசங்க பீடத்தில் ஏறினபோது 1200 பேர் இருக்கக்கூடிய உட்காரக்கூடிய இருக்கையுள்ள அந்த கட்டிடத்தில், அந்த ஆலயத்தில் 200 குறைவான மக்களே உட்கார்ந்திருந்தார்கள். ஸ்பர்ஜன் சோர்வுகள் நீங்க பெற்ற நிலையில் தன் பிரசங்க உத்தரவாதத்தை உணர்ந்தவராய் யாக்கோபு 1:17 வசனத்தை மையமாக வைத்து பிரசங்கித்தார். நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்ற வசனத்தின் அடிப்படையில் சோதிகளின் பிதாவாக தேவனுடைய தன்மைகளையும் அவருடைய மாறாத தன்மைகளையும் அவருடைய ஈவுகளையும் குறித்து பேசினார். விசேஷமாக அவருடைய சொந்த குமாரன் இயேசுவே அவர் கொடுத்த மிகச்சிறந்த ஈவு என்று விளக்கப்படுத்தி பிரசங்கித்தார். அவர் திருச்சபைக்கென்று விசேஷித்த விதமாக பிரசங்கியாமல் தான் வழக்கமாக வாட்டர் பீச் திருச்சபையில் இருக்கும் எளிய மக்களுக்கு பிரசங்கித்ததைப் போலவே பிரசங்கித்தார். ஆனால் அவருடைய பிரசங்கத்தின் பலனோ மிக அதிகமாக காணப்பட்டது. ஸ்பர்ஜனுக்கு அப்பொழுது 19. அவருடைய தோற்றம் வாலிபமாகவும் அவருடைய பிரசங்கமும் முதிர்ச்சியானதாகவும் இருக்கிறது என்று அந்த சபை மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் திரும்பிச் சென்று அன்றைய மாலை கூட்டத்திற்கு காலையில் சபைக்கு வராத சபை மக்களையும் பக்கத்து வீட்டுக்காரர்களையும் நண்பர்களையும் மற்ற வேறு அநேகரையும் அந்த எளிய கிராமத்து வாலிபனின் பிரசங்கத்தை வந்து கேளுங்கள் என்று அழைத்து வந்தார்கள். மாலை கூட்டத்திற்கு இவ்விதம் அநேக புதிய ஆத்துமாக்கள் வந்திருந்தார்கள். ஸ்பர்ஜன் அந்த நாள் மாலை வெளிப்படுத்தின விசேஷம் 14:5 வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்குன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் பிரசங்கித்தார். அந்த நாள் மாலை செய்தியையும் தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்தார். கூட்டம் முடிந்தவுடன் எல்லோரும் கூட்டத்தை விட்டு வெளியே செல்ல மனமற்றவர்களாய் கூட்டம் கூட்டமாய் கூடி கேட்ட செய்தியின் மகத்துவத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். எல்லோரும் மறுபடியுமாக இந்த வாலிப பிரசங்கி அழைக்கப்பட வேண்டும் என்று டீக்கன்மார்களை கேட்டுக்கொண்டார்கள். டீக்கன்மார்களும் அதிக ஆர்வமுடையவர்களாய் இந்த பிரசங்கி 3 மாத்திரம் பிரசங்கிப்பாரானால் இந்த கட்டிடம் நிரம்பி வழிந்துவிடும் என்றும் ஸ்பர்ஜன் மறுபடியும் அவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். ஸ்பர்ஜன் தான் ஒரு வேதாகம கல்லூரியில் படித்தவர் அல்ல என்பதை அவர்களுக்கு தெளிவுபட எடுத்துச் சொன்னார். ஆனாலும் அவர்கள் அதை குறித்து அக்கறை கொள்ளவில்லை. இதில் தேவ வழிநடத்துதல் இருக்கிறது என்பதை உணர்ந்த ஸ்பர்ஜன் அவர்களின் வேண்டுகோளுக்கு செவி கொடுத்தார். அவ்விதமாகவே 1854 ஜனவரி மாதம் தொடர்ந்து 3 பிரசங்கிப்பதாக ஒப்புக்கொண்டார். இவ்விதமாக ஸ்பர்ஜனின் பிரசங்களை கேட்ட நியூ பார்க் ஸ்ட்ரீட் திருச்சபை மக்களும் டீக்கன்மார்களும் ஸ்பர்ஜன் கண்டிப்பாக அவர்களுக்கு போதகராக வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்கள். வாட்டர் பீச் திருச்சபை மக்களுக்கு ஸ்பர்ஜனை விட்டுவிடுவது மிகப்பெரிய இழப்பாக இருந்தாலும் இவ்விதமான உன்னத தாளந்தை பெற்ற இந்த தேவ மனிதனை தங்களுடைய சிறிய சபையில் தங்களுக்கென்று வைத்துக்கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. ஸ்பர்ஜனும் அவர்களை அதிகமாய் நேசித்தார். அவர்கள் மேல் கொண்டிருந்த அன்பை தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும் அவர்களோடு கொண்டிருந்த உறவில் வெளிப்படுத்தினார். நியூ பார்க் ஸ்ட்ரீட் திருச்சபையின் அழைப்பை ஸ்பர்ஜன் ஏற்றுக்கொண்டு 3 தற்காலிகமாக பணி செய்வதாகவும் சபை மக்கள் விரும்பினால் தொடர்ந்து சபையின் போதகராக இருப்பதாகவும் ஒப்புக்கொண்டார். 1854 பிப்ரவரி மாதம் அவ்விதம் தன்னுடைய 19 லண்டனில் ஸ்பர்ஜன் தன் ஊழியத்தை ஆரம்பித்தார். 3 தற்காலிக ஊழியமாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் அவர் மரணம் மட்டுமாய் தொடர்கிறதாய் காணப்பட்டது. எதிர்பார்த்த வண்ணமாகவே ஆலயத்தின் இருக்கைகள் நிரம்பி ஜன்னல் ஓரங்களிலும்
ஜன்னல்கள் ஆராதனைகளிலும் ஜனங்கள் ஆராதனைகளில் அவ்விதமாக வெளியேயும் உட்கார்ந்திருந்தார்கள். இவ்வூழியத்தை கருத்த செய்தி லண்டன் மாநகரம் எங்கும் பரவியது. சபையார் ஸ்பர்ஜனை போதகராக பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது ஸ்பர்ஜன் தாழ்மையாக, தேவன் தன்னை பிரதிஷ்டை செய்திருக்கிற வேளையில் மனிதர்களால் செய்யப்படும் பிரதிஷ்டையை தான் விரும்பவில்லை என்றும், ஆனால் அதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு தன்னை ஒப்புக் கொடுப்பதாகவும் சொன்னார். சபையார் அதை விளங்கி கொண்டு ஸ்பர்ஜனை அவர்கள் பிரதிஷ்டை பண்ண கட்டாயம் பண்ணவில்லை. ஆகவே ஸ்பர்ஜன் அவிதமாக பிரதிஷ்டை பண்ணப்படவும் இல்லை. மேலும் தன்னை ரெவரன் என்று அழைத்து கொள்ள விரும்பாமல் போதகர் என்று அழைக்கப்படுவதே விரும்பினார். ஸ்பர்ஜன் ஒருபோதும் தன்னை குறித்து மேன்மையாக எண்ணிக்கொள்ளவே இல்லை. தன்னுடைய சபை மக்கள் தனக்காக அதிகம் ஜெபிக்க வேண்டும் என்று அதிகம் அதிகமாய் கேட்டுக்கொண்டார். அவர் ஒவ்வொரு முறையும் இந்த பெரிய ஊழியத்தில் கர்த்தர் தன்னை காத்து எல்லா ஞானத்தோடும் அவருடைய பணிக்கென்று வல்லமையினால் தரிப்பிக்கப்படவும், சபை மக்கள் தனக்காக ஜெபிக்கவில்லை என்றால் தான் ஒன்றுமில்லை என்றும் சொன்னார். ஸ்பர்ஜன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சபையிலும் உண்மையான கருத்துள்ள ஜெபத்தை தாழ்மையான உணர்வோடு ஏறெடுக்கிறவராய் காணப்பட்டார். தேவனோடு மன்றாடி ஜெபிக்கும் ஜெபத்தை அவர் எப்பொழுதும் கொண்டிருந்தார். ஸ்பர்ஜனின் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை சபை மக்களும் அதிகமாய் ஜெபிக்க உற்சாகப்படுத்திற்று. ஸ்பர்ஜனின் ஊழியத்தின் மூலம் அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இவைகளின் பின்னணியில் ஜெபத்தின் பங்கு பெரிதாக காணப்பட்டது. ஸ்பர்ஜனை நோக்கி, உங்கள் ஊழியத்தின் ரகசியம் என்னவென்று கேட்டபொழுது, என் சபை மக்கள் எனக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலேயே அவருடைய ஜெபங்கள் எல்லாம் அமைந்திருந்தன. தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவராக தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவருடைய அனைத்து பிரசங்கங்களும் காணப்பட்டது. அவருடைய ஊழியத்தினுடைய மற்றொரு ரகசியம். 1854 ஏப்ரல் மாதம் ஸ்பர்ஜன் அவருடைய 19வது வயதில் நியூ பார்க் ஸ்ட்ரீட் பாப்டிஸ்ட் திருச்சபையின் போதகராக நியமனம் பண்ணப்பட்டார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை மாலை கூட்டங்களில் மக்கள் நிரம்பி வழிந்ததினால் ஆலய கட்டிடம் விரிவாக்கப்பட வேண்டியது மிக அவசியமாயிற்று. ஆகவே ஆலய கட்டிட விரிவாக்க பணி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நாட்களில் கூட்டங்களானது எக்ஸ்டர் ஹால் என்ற பெரிய ஒரு அரங்கத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்டது. அந்த அரங்கத்தில் 4000 பேர் உட்கார இருக்கையும் 1000 பேர் நிற்கவும் போதுமான இடமாக இருந்தது. அந்த அரங்கத்தில் நடைபெற்ற ஸ்பர்ஜனின் கூட்டங்களுக்கு மக்கள் திரளாய் வந்து நிரம்பினார்கள். ஆலய விரிவாக்க பணி முடியும் மட்டும் கூட்டங்கள் அந்த அரங்கத்தில் தொடர்ந்தன. நியூ பார்க் ஸ்ட்ரீட் ஆலய கட்டிடம் விரிவாக்கப்பட்ட பின்பாகவும் அதில் அமரும்படியாக 1500 இருக்கைகளும் 500 பேர் நிற்கவும் மாத்திரமே இடமிருந்தது. ஏற்கனவே எக்ஸ்டர் ஹாலில் நடந்த கூட்டங்களுக்கு வந்த புதிய மக்கள் தேவனுடைய வார்த்தை கேட்க ஆலயத்திற்கு வந்தது நிமித்தம் ஆலயம் விரிவாக்கப்பட்ட பின்பும் இடம் போதவில்லை. இது நிமித்தம் ஞாயிறு காலை கூட்டம் மாத்திரம் ஆலய கட்டிடத்திலும் மாலை கூட்டம் எக்ஸ்டர் ஹாலிலும் நடைபெறும்படியாக ஏற்பாடு செய்யப்பட்டது. எக்ஸ்டர் ஹாலில் அநேகம் மக்கள் அநேகம் ஆயிரக்கணக்கில் வந்து குவிந்தார்கள். வந்த மக்கள் அனைவருக்கும் அங்கு இடம் போதாதினால் அநேக சமயங்களில் சாலைகளில் நெரிசல் ஏற்படும் அளவுக்கு மக்களின் கூட்டம் காணப்பட்டது. இந்த காலகட்டத்தில் காலரா வியாதி லண்டன் மாநகரம் எங்கும் பரவிற்று. அநேகர் மரித்து போய் கொண்டிருந்த வேளையில் ஸ்பர்ஜன் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிப்பதிலும் மரித்து போன அநேகரை அடக்கம் பண்ணுவதிலும் நேரமின்றி உழைக்க வேண்டியதாயிற்று. இது நிமித்தம் ஸ்பர்ஜன் முற்றிலும் பலன் இழந்தவராய் காணப்பட்டார். இந்த சூழ்நிலையில் ஸ்பர்ஜன் மக்கள் பேரில் வைத்திருந்த அன்பையும் அவர்களை ஆறுதல் படுத்தும் படியாக மனமு வந்து அங்குமெங்குமாய் சென்று கர்த்தருக்காக கடினமாய் உழைத்ததை பார்க்க முடிந்தது. அதே சமயத்தில் ஸ்பர்ஜன் மிகவும் பலவீனப்பட்டவராயும் அவரே வியாதியினால் தாக்கப்பட்டதைப் போலவும் ஆனார். இவ்விதமாக ஒரு அடக்க ஆராதனை முடிந்து வீடு திரும்புகிற வேளையில் ஒரு செருப்பு கடை முன்பாக ஒட்டப்பட்டிருந்த ஒரு வசனம் அவரை அதிகமாய் பலப்படுத்திற்று.
அவர் அந்த வசனத்தை வாசித்து விசுவாசத்தோடு அதை தனக்கு உரியதாக ஏற்றுக்கொண்ட போது அவரில் காணப்பட்ட அந்த வியாதியும் பலவீனமும் நீங்கினவராய் புத்துணர்ச்சி பெற்றார். அந்த செருப்பு கடை முன் எழுதப்பட்ட வசனமாவது, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சங்கீதம் 91:9-10 வசனங்களேயாகும். இவ்விதமாக ஸ்பர்ஜனின் லண்டன் முதலாவது ஆண்டு ஊழியம் அநேக ஆசீர்வாதங்களோடு கடந்து சென்றது. 1856 ஜனவரி 8 ஸ்பர்ஜனுக்கும் சூசன் நாளுக்கும் கர்த்தரால் நியமிக்கப்பட்டபடி திருமணம் நடைபெற்றது. இந்த இணைப்பு மெய்யாலுமே ஆவிக்குரிய பெரிய ஆசீர்வாதத்தை உலகிற்கு கொண்டு வரும்படியான இணைப்பாய் தேவன் நியமித்திருந்ததை பார்க்க முடிந்தது. பிற்காலங்களில் இருவரும் சரீர பலவீனங்கள் வியாதிகளின் மத்தியில் கடந்து போன போது ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுக்குள் மெய்யான ஆறுதலும் தேறுதலும் பெற்றவர்களாய் காணப்பட்டார்கள். ஸ்பர்ஜனின் புகழ் எங்கும் பரவிற்று. அதே சமயத்தில் அவரை குறித்து குறை கூறுகிற அநேக மனிதர்களும் பத்திரிகைகளும் எழும்பின. ஸ்பர்ஜன் அதிகமாய் படிக்கிறவராக மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் குறித்து அறிகிற அறிவையும் கொண்டிருந்தார். வேதத்தில் எந்த புத்தகத்தில் இருந்தும் சரியான பகுதியை ஏற்ற நேரத்தில் எடுத்து கையாளவும் அது இருக்கிற வண்ணமாகவே பாராமல் சொல்லவும் கூடிய விசேஷித்த கிருபையை பெற்றவராய் காணப்பட்டார். அவருடைய குரல் வெண்கல குரல் என்று சொல்லப்படும் விதமாக மணியோசை என்று அழைக்கக்கூடியதாகவும் இனிமை வாய்ந்ததாகவும் காணப்பட்டது. அவருடைய பிரசங்க பேச்சில் எந்த செயற்கை தன்மையும் பார்க்க முடியாது. ஒரு இயற்கையான தன்மையோடு அவருடைய பிரசங்க பேச்சு காணப்பட்டது. ஒரு தனி மனிதனோடு ஆழமான உணர்வோடும் கருத்தோடும் பேசுகிறவராகவே அவருடைய பிரசங்கம் இருந்தது. அதே சமயத்தில் அவருடைய செய்திகள் எப்போதும் வேதத்தை மட்டுமே மையமாக கொண்டதாய் காணப்பட்டது. அவர் போதனை நல்ல ஆணித்தரமான வேதத்தின் மைய போதனையான கிருபையின் சத்தியமே. அவருடைய பிரசங்கத்தை எந்த கோணத்தில் பார்த்தாலும் அதில் கிருபையின் சத்தியமே பிரதிபலிக்கும். கிருபையின் சத்தியம் தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை மையமாக கொண்டது. இந்த சூழ்நிலையில் கூட்டங்கள் நடத்த ஸ்பர்ஜனுக்கு எக்ஸ்டர் ஹால் மறுக்கப்பட்டது நிமித்தம் சரி கார்டன் மியூசிக் ஹால் என்ற அதைவிட பெரிய ஒரு அரங்கை வாடகைக்கு எடுத்து உபயோகப்படுத்த அவர் திட்டமிட்டார். அது மிகவும் பெரிய அரங்கு. அதில் கீழ்த்தளத்தில் உட்காரும்படியாக இருக்கைகளோடு கூட 3 அடுக்குத்தலங்களை கொண்டிருந்தது. ஏறக்குறைய 10,000 உட்காரக்கூடிய அரங்கமாய் அது காணப்பட்டது. ஒலிபெருக்கி இல்லாத அந்த நாட்களில் இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு பேசுவதென்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஆனால் ஸ்பர்ஜன் பெற்றிருந்த விசேஷித்த குரல் வளத்தினால் அந்த அரங்கில் கூடி வருகிற எல்லோரும் அவருடைய பிரசங்கத்தை மிக தெளிவாக கேட்கக்கூடிய விதத்தில் அவர் பேசக்கூடியவராய் இருந்தார். அந்த சரி கார்டன் மியூசிக் ஹாலில் அவ்விதம் முதலாவது கூட்டமாக 19 October 1856 ஞாயிறு மாலை ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. ஸ்பர்ஜன் அதற்கு முன்பாக September 10 ஹாவன்ஸ் ஹவுஸ் என்ற புதிய வீட்டிற்கு குடி மாறியிருந்தார். அவர்கள் அவ்விதம் குடியேறி 10 பின்பாக அவருடைய மனைவி சூசன்னாவுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தன. அவர்களுக்கு சார்லஸ் தாமஸ் என்று பெயரிடப்பட்டது. 19 ஞாயிறு மாலை சரி கார்டன் ஹாலில் முதல் கூட்டத்திற்கு திரளான மக்கள் கூடி வந்திருந்தார்கள். கூட்டம் ஆரம்பிக்கும் நேரத்திற்கு முன்பாக அந்த ஹால் திறக்கப்பட்டது நிமித்தம் அது முற்றிலும் நிரம்பிவிட்டது. உட்கார இடம் கிடைக்காததால் அநேக ஜன்னல் ஓரங்களிலும் படிகளிலும் உட்கார்ந்ததுமல்லாமல் கட்டிடத்திற்கு வெளியே திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். ஸ்பர்ஜன் கூட்டம் நடத்த உள்ளே வந்தபோது அங்கு கூடியிருந்த திரளான மக்களை பார்த்து உள்ளம் உருகினார். அப்பொழுது ஸ்பர்ஜனுக்கு 22. இவ்வளவு திரளான மக்களுக்கு பிரசங்கிப்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆனாலும் தேவனுடைய பலத்தை சார்ந்தவராய் கூட்டத்தை ஆரம்பித்து ஆராதனை ஒழுங்கின்படியாய் பாடல்கள் பாடப்பட்டன. ஸ்பர்ஜன் ஜெபிக்க துவங்கின போது மேல் தளத்தில் இருந்த யாரோ ஒருவர் நெருப்பு நெருப்பு என்று கத்தினார்கள். மேல் தளத்திற்கு கீழே இருந்த வேறொருவர் மேல் தளங்கள் கீழே விழுகின்றன என்று கத்தினார்.
மற்றொரு குரல் கட்டிடமே முழுவதுமாக விழுகிறது என்று கத்திற்று. இந்த சத்தத்தை கேட்ட மக்கள் பயத்தினால் பீடிக்கப்பட்டு அங்கும் இங்குமாக ஓட ஆரம்பித்தார்கள். ஒரு பகுதியில் படியானது மக்களின் நெரிசலினால் உடைய ஆரம்பித்தது. ஸ்பர்ஜன் தூரத்திருந்தபடியினாலும் நடப்பதை குறித்து அறிய முடியாமல் ஜனங்களை அமைதிப்படுத்த முயற்சித்தார். ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒன்றும் அமைதியாகாமல் மேன்மேலும் குழப்பமும் கூச்சலும் அதிகரித்தது. அமைதிப்படுத்த முடியாத நிலையில் ஸ்பர்ஜன் எல்லோரும் அமைதியாக வெளியேறுங்கள் என்று குரல் கொடுத்தார். அவரோ அருகிலிருந்த அறையில் மூச்சுத்து விழுந்தார். அந்த அரங்கை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பாக அந்த நெரிசலில் அன்று 7 பேர் இறந்துவிட்டதாகவும் 28 பேர் காயமடைந்ததாகவும் அங்கு செய்தியை ஸ்பர்ஜன் கேள்விப்பட்டார். ஸ்பர்ஜன் அங்கிருந்து அவர் வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவருடைய மனைவி சூசன்னாவிற்கு 2 குழந்தைகள் பிறந்து இன்னும் 1 மாதம் கூட ஆகவில்லை. ஆனாலும் இந்த நிலையிலும் ஸ்பர்ஜனை அன்போடு அவர்கள் ஆறுதல் படுத்தினார்கள். ஸ்பர்ஜன் தொடர்ந்து வீட்டில் இருப்பாரானால் அநேகர் வந்து அவரிடத்தில் பேசுவது அவருக்கு இன்னும் மனவேதனையாக இருக்கும் என்பதை சபை டீக்கன்மார்கள் உணர்ந்து பட்டணத்துக்கு வெளியே ஒரு அமைதியான சூழ்நிலையில் அழைத்து செல்லப்பட்டு அங்கு வைக்கப்பட்டார். பத்திரிகைகள் அநேகம் இதை குறித்து குற்றம் சாட்டியும் மற்றவைகள் அவருக்கு சாதகமாகவும் எழுதின. ஸ்பர்ஜன் மிகவும் மனம் உடைந்தவராய் காணப்பட்ட வேளையில் தேவன் அவருக்கு வேண்டிய பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்தார். கீழ்கண்ட வசனத்தை அவர் தியானித்த போது அவர் உள்ளம் உயிர் பெற்றது, பாரம் நீங்கிற்று. அந்த வசனமாவது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாகவும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிலிப்பியர் 2:9-10-11. ஸ்பர்ஜன் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வந்தார். ஒரு ஞாயிறு விட்டு அடுத்த ஞாயிறு மறுபடியும் நியூ பார்க் ஸ்ட்ரீட் பேப்டிஸ்ட் சபையில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார். சரி கார்டன் மியூசிக் ஹால் சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு காயப்பட்டவர்களுக்கும் உதவி செய்யும்படியாக பணம் சேகரிக்கப்பட்டு அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு உதவி அளிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தினால் ஸ்பர்ஜனுக்கு நரம்பு தளர்ச்சி என்பது ஏற்பட ஆரம்பித்திற்று. இந்த சம்பவத்தின் மூலம் இங்கிலாந்து தேசம் முழுவதிலும் ஸ்பர்ஜனின் ஊழியத்தை குறித்தும் அவருடைய செய்தி குறித்தும் எங்கும் பரவிற்று. மேலுமாக இந்த சம்பவத்தின் மூலமாய் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டும்படியாக சபையின் மக்கள் திட்டமிட அதற்கென்று ஒரு கமிட்டியும் நிறுவப்பட்டது. தேவன் இவ்விதம் இந்த சம்பவத்தையும் நன்மைக்கேதுவாகவே நடத்தினார்.